ஏழு மாமியார் மருமக சாரதா அனாமிகா பீரோ பக்கத்துல சோகமா நின்னுகிட்டு இருந்தாங்க. மருமகளே, நீ சொன்ன யோசனை நல்லா இருக்கு. அத மட்டும் செயல்படுத்தினா நம்ம அதிர்ஷ்டக்காரங்க மட்டும் இல்லமா பணக்காரங்களாவும் ஆவோம். அத்தை, உங்களோட பயம் எல்லாம் எனக்கு புரியுது. என் மேல நம்பிக்கை வைங்க அத்தை. நம்ம அடமான வச்ச வீட்டு பத்திரங்கள், இந்த தங்க கம்மல், என் தங்க தாலி எல்லாத்தையும் மீட்டர்லாம் அத்தை. நீங்க டென்ஷனே ஆகாதீங்க. உண்மைய சொல்லணும்னா நீ பேசும்போது கொடுக்கணும் போல இருக்கு, ஆனா கொடுக்க மனசு வர மாட்டேங்குதுமா. என்னவோ ஏதோ தடுக்குது என்ன. ஐயோ அத்தை, நீங்க பயப்படவே வேண்டாம். வீடையும் தங்கத்தையும் ஒரு காலும் நான் இழக்க மாட்டேன் அத்தை. மாம்பழங்கள் எல்லாம் வித்து போனதுக்கு அப்புறம் வீட்டையும் தங்கத்தையும் நம்ம மீட்டிடலாம் அத்தை. என்ன நம்புங்க அத்தை. வீட்டு பத்திரத்தை உங்க மாமா படுக்கையா இருக்கும்போது கூட அடமானம் வச்சதில்ல, ஆனா இப்ப என்னவோ நீ சொல்றேன்னு வைக்க வேண்டியது இருக்கு. ஐயோ, என் வீடு. அத்தை, உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் இருந்தா சொல்லுங்க, இல்லனா இல்லன்னு சொல்லுங்க. எனக்கு தெரியும்டி, நீ கேட்க போறது அடமானத்தை பத்தி இல்ல, மாம்பழத்தை பத்தி தானே. அதோட பதில தானே கேட்க போற, சொல்லு. இல்ல அத்தை, என்ன பத்தி கேட்க போறேன், ஆனா நீங்க உண்மையதான் சொல்லணும். உன்ன பத்தியா? அப்படி என்ன கேள்விமா? அத்தை, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா அடி எடுத்து வச்சு சுமாரா 10 வருஷம் ஆக போகுது. இந்த 10 வருஷத்துல நான் உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னைக்காவது மீறி இருக்கனா அத்தை? அந்த மாதிரி இது வரைக்கும் நடந்ததில்ல. ஏதாவது தப்பு பண்ணிருக்கனா அத்தை? அந்த மாதிரி எல்லாம் ஒன்னும் பண்ணலையே. ஒருவேளை பணத்தை வீட்டு செலவுக்காக இல்லாம வீணா செலவு பண்ணிருக்கனா அத்தை? ஐயோ மருமகளே, இதெல்லாம் எதுக்கு கேக்குற? நீ எந்த தப்பும் பண்ணதில்ல, வீணா செலவும் பண்ணதில்ல. எல்லாத்தையும் சிக்கனமா தேவைக்கு ஏத்த மாதிரி செலவு பண்ணி நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க. அப்புறம் ஏன் அத்தை, வீட்டு பத்திரத்தையும் தங்கத்தையும் என்ன நம்பி என் கையில கொடுத்து மாம்பழ வியாபாரம் பண்றதுக்கு என்ன ஊக்குவிக்காம இப்படி பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, ஏதோ ஒன்னு தடுக்குது. அப்படின்னு ஷாரதா கண்ணீர் விட்டுட்டு இருக்கும் போது புருஷன் பிரசாத் பையன் ரமேஷ் அங்க வந்தாங்க. கண்ணீர் விட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஷாரதாவை பார்த்தாங்க. ஐயோ ஷாரதா, இப்ப என்ன ஆச்சுமா? ஏன் இவ்ளோ கவலைப்படுற? வீட்டை வச்சு அதனோட பணத்தை எடுத்துட்டு போய் மருமக மாம்பழ வியாபாரம் தானே பண்ண போறா? நிறைய பணம் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் வச்ச எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து தரப்போறா? அது மட்டும் இல்ல, எனக்கு மருமக மேல நல்ல நம்பிக்கை இருக்கு, நீ கவலைப்படாத. தங்கத்தை தாராளமா கொண்டு போட்டங்க, எனக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. வீட்டு பத்திரத்தை கொடுக்க தான் எனக்கு யோசனையா இருக்கு, அவ்வளவுதான். ஷாரதா, நீ எதுக்காக இதை தரமாட்டேன்னு புரியுதுமா? பகல் முழுக்க கூலி வேலை செஞ்சு என்னையும் புள்ளையும் காப்பாத்துனீங்க, ராத்திரியில தூங்காம இந்த வீட்டை எப்படி கட்டினீங்கன்னு தெரியும். பாக்கிறதுக்கு வேணா மத்தவங்களுக்கு இது வீடுங்க, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு கோவில். அப்படின்னு சொன்ன உடனேயே ரமேஷுக்கும் அனாமிகாக்கும் பிரசாத் மேல இன்னும் அதிக மரியாதை வந்தது. அம்மா, இந்த வீட்டு பத்திரத்தெல்லாம் வைக்க வேண்டாம். அப்பா என் பேர்ல ஒரு நிலம் வாங்கினார்ல, அந்த நிலத்து பத்திரத்தையாவது கொடுங்களாமா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் ஷாரதா சந்தோஷப்பட்டு தன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டாங்க. கண்டிப்பா தரண்டாப்பா, அந்த நிலத்து பத்திரத்தையும் என் தங்க கம்மல்களையும் கொண்டு வந்து தர. சரிங்க அத்தை, எனக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அதையே கொடுங்க அப்படின்னு சொன்னதும் ஷாரதா கதவை திறந்து அங்கிருந்து நிலத்தோட பத்திரத்தையும் அவங்களோட கம்மலையும் கொண்டு வந்து தந்தாங்க. அத்தை, அப்படியே என் கம்மலையும் கொடுங்கள அப்படின்னு சொன்னதும் ஷாரதா அனாமிகாவோட கம்மல்களையும் கொடுத்தாங்க. அத்தை, நான் சொன்னதை செய்யுங்க. வேற எந்த நகையும் கேட்காதம்மா, இதை மட்டும் கொண்டு போய் வச்சு எவ்வளவு பணம் வருதோ அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணு. சரிங்க அத்தை அப்படின்னு அனாமிகா நிலத்து பத்திரத்தையும் கம்மலையும் புருஷனையும் கூப்பிட்டுக்கிட்டு சேட்டு கடைக்கு வந்தா. சேட்டு பத்திரத்தையும் கம்மலையும் பார்த்து கேட்ட பணத்தை எடுத்து கொடுத்தாரு. கட்ட வேண்டிய வட்டியை பத்தியும் சொன்னாரு. சரிங்க சேட்டு, கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டைமுக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பணத்தையும் ரமேஷையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. பணத்தை மாமியார் கையில கொடுத்தா. ஷாரதா பணத்தை வாங்கிட்டு, மருமகளே, நீ எவ்வளவு பணம் தேவைன்னு சொன்னியோ அவ்வளவு பணமும் உனக்கு கிடைச்சதா? எல்லாம் கிடைச்சதா அத்தை. சரி சரி, போய் அந்த சுதாகரை பாரு. லேட் பண்ணேனா வேற யாராவது வந்து வியாபாரத்தை முடிச்சிட போறாங்க, சீக்கிரம் போமா. ஆமா மருமகளே, நீயும் புள்ளையும் போய் பேசி முடிச்சு பணத்தை கொடுத்துட்டு வாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி ரமேஷ கூப்பிட்டுட்டு போய் சுதாகரை பார்த்தா. என்னமோ அனாமிகா, ரமேஷ கூப்பிட்டுட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிய, ஏதாவது பிரச்சனையா? எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு
வாழறதே பிரச்சனைங்க. இதுல புதுசா என்ன பிரச்சனை வேண்டியிருக்கு? உன் வாழ்க்கை பிரச்சனைய போக்குறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுமா? கண்டிப்பா செய்யறேன். ஐயா, உங்க மாம்பழ தோட்டத்தை இந்த வருஷத்துக்கு நாங்க குத்தகைக்கு எடுக்கலான்னு இருக்கோம். ஓஹோ, வரப்போறது மாம்பழ சீசன் இல்லையா? ஆமாங்க ஐயா, பத்து நாள் முன்னாடி உங்களை பார்க்கும் போது சொன்ன இல்லையா? ஆமா ஆமா, சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி கூட சொல்லி இருந்தேனேம்மா, ஞாபகம் இருக்கா? ஆமாங்க ஐயா, ஞாபகம் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன கணக்கு வச்சுதான் அந்த பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் ஏமா தாமதம், பணத்தை கொடுத்துட்டு நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் சேர்ந்து பணத்தை சுதாகர் கிட்ட கொடுத்தாங்க. மாம்பழ தோட்டம், அழகான மாம்பழங்களை காய்ச்சி உன் கஷ்டத்தை எல்லாம் போக்கி லாபத்தால நீங்க சந்தோஷம் அடையிற மாதிரி செய்யணும். நான் உன்னை வாழ்த்துறேம்மா. உங்க வாய் முகூர்த்தம் ஐயா, நீங்க சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா நாங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஓ, இங்க பாருமா அனாமிகா, மாம்பழ தோட்டத்துல லாபம் வந்தாலும் உனக்கு தான், நஷ்டம் வந்தாலும் உனக்கு தான், எது நடந்தாலும் அது உன்னையே தான் சேரும். இப்ப நீ எனக்கு கொடுத்த பணத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காதுமா, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க ஐயா, எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். ஜாக்கிரதமா அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் ரமேஷும் அங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. மருமகளே, சுதாகர் அந்த நிலத்தை கொடுத்து ஒத்துக்கிட்டாரா? ஒத்துக்கிட்டாராத்த? அனாமிகா தான் ஒத்துக்க வச்சாமா. என் மருமக கெட்டிக்காரின்னு எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு அனாமிகாவ சாரதா பயங்கரமா புகழ்னாங்க. மறுநாள்ல இருந்து மாமியாரும் மருமகளும் மாம்பழ தோட்டத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. சாரதா பைப்புல மாந்தோட்டத்துக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாங்க. அனாமிகா தோட்டத்தை சுத்தி வந்து எங்கேயும் முள் புதர் எதுவும் இல்லாதபடி கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா. தோட்டத்துல குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. மாம்பழங்கள் நல்லா காய்ச்சிருந்தது. மாம்பழங்களை பார்த்து மாமியாரும் மருமகளும் சந்தோஷப்பட்டாங்க. மருமகளே, மாம்பழம் நல்லா விளைஞ்சிருக்குல்ல? ஆமா அத்த, நான் நினைச்சதை விட அதிகமாவே இருக்கு. அதனால அதிகமா நமக்கு லாபமும் கிடைக்கும்னு எனக்கு இப்ப தோணுது அத்த. நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் நல்லபடியாவே நடக்கணும். நானும் கடவுளே அதையேதான் வேண்டிக்கிறேன் அத்த அப்படின்னு மாமியாரும் மருமகளும் வீட்டுக்கு வந்தாங்க. எல்லாரும் பேசி வச்சுக்கிட்டு ஒரு நல்ல நாள்ல மாம்பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு ட்ரக்கில் வச்சு மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. அங்க மாம்பழங்களை பார்த்த கணபதி, மார்க்கெட்ல மாம்பழத்துக்கு அவ்வளவு கிராக்கி இல்லமா அப்படின்னு சொல்லி கொடுக்க வேண்டிய பணத்தை பத்தி பேசினாரு. அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆனாங்க. இங்க பாருப்பா, இவ்ளோ குறைவா சொன்னா எப்படிப்பா? நானா இருக்கிறதாலதான் இவ்ளோ சொல்ற. வேற ஒருத்தர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு இதுவும் கிடைக்காது. உங்க இஷ்டம், நல்லா யோசிச்சு பாருங்க. என்னம்மா நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்றதாத்த, இவர் இவ்வளோ குறைவான பணத்தை சொன்னதுக்கு அப்புறமும் நான் எதுவும் பேசுவேன்னு நினைக்கிறீங்களா? என்ன செய்யறதுன்னு புரியல எனக்கு அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன்பா அந்த மாம்பழங்களை இறக்குப்பா, நிறைய பணத்தை கொடுத்து பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அப்போ அனாமிகாவோட மூளை பாதரசம் மாதிரி உருக ஆரம்பிச்சிருச்சு. ட்ரக்கோட மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். ஏண்டிம்மா மறுபடியும் மாம்பழங்கள் எல்லாத்தையும் எதுக்கு திருப்ப கொண்டு வந்துட்ட? அத்த, பேச்சு வாக்கல அந்த கணபதி மாம்பழ அல்வான்னு சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. நம்ம இப்போ மாம்பழத்துல மிட்டாய் கூட செஞ்சு விக்கலாம் அத்த. அதுக்கு பேரு தான்றான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிறைய கிராக்கி இருக்கு. அப்படியாமா, இதுக்கு இவ்ளோ கிராக்கி இருக்கா? ஆமா அத்த, இப்ப நம்ம மாம்பழங்கள் விக்கல இல்லையா, அதுக்கு பதிலா இத தயார் பண்ணி விக்கலாம். அப்ப நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு அனாமிகா சொன்னதும், அதுக்கு சாரதாவும், மருமகள நீ என்ன வேணா பண்ணிக்கோ, மாம்பழத்தை வச்சு நிறைய பணம் சம்பாரிச்சு அடமான வச்ச நிலத்து பத்திரத்தையும் நகையையும் மீட்கணுமா? கண்டிப்பா மீட்டர்லாத்த, அத நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சாரதாக்கு சமாதானம் சொல்லி, ஊர் மக்களோட உதவியால மாம்பழ மிட்டாய்களை தயார் பண்ணா அனாமிகா. நாட்கள் போக போக இந்த மாம்பழத்தால செஞ்ச ஸ்வீட் எல்லாத்தையும் அனாமிகா வித்து அதுல நல்ல லாபம் பார்த்தா. அதுல அடமான வச்ச நிலத்து பத்திரத்தையும் தங்கத்தையும் அனாமிகா மறுபடியும் மீட்டா. வீட்டுல இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவை பாராட்டினாங்க. எல்லாரும் சேர்ந்து எந்த பிரச்சனையும் இல்லாம கடன் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. நாங்க ரொம்ப புத்திசாலி அப்படின்னு மார் தட்டிக்கிற மாமியார் மருமக சாரதா அனாமிகா ஒரு நாள் ரோட்ல வேலை தேடி அலைஞ்சுகிட்டு இருந்தாங்க. மருமகளே,
எப்படியாவது நம்ம ஒரு வேலையை தேடி இவங்க ரொம்ப புத்திசாலின்னு பாராட்ட வாங்கணும். அதை கேட்டு அப்பாவும் பிள்ளையும் மூக்கு மேலே விரல் வைக்கணும். ஆமா அத்தை, நான் கூட அப்பையிலிருந்து இதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் வேலைக்காக எங்கே போய் யாரை கேட்குறது அத்தை? வழியில் யார் கிடைக்கிறாங்களோ அவங்கள வேலை வேணும்னு கேட்போம். யார் வேலை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட போய் வேலை செய்வோம். கண்டிப்பாக அவங்க புத்திசாலித்தனமாக நம்ம பண்ணுற வேலையை பார்த்து பாராட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் அப்பாவையும் பிள்ளையையும் வர சொல்லலாம். பலே அத்தை, அப்போ அவரும் மாமாவும் நம்மளை கிண்டல் பண்ணதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் பார்த்து சாரி சொல்லணும் அத்தை. ஆமாண்டிம்மா. அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு இடத்துல ஒரு பானிபூரி கடை இருந்துச்சு. மாமியாரும் மருமகளும் அந்த பானிபூரி கடைக்கு வந்தாங்க. அந்த கடையை நடத்திக்கிட்டு இருக்க சரோஜா மாமியாரையும் மருமகளையும் பார்த்து, சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க? அடடே, நான் சாப்பிட வரலமா, உன்கிட்ட ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்க வந்தேன். என்கிட்ட வேலை செய்ய வந்தீங்களா? ஆமாங்க, நானும் என் மாமியாரும் ரொம்ப புத்திசாலிங்க. நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் சூப்பரா செய்வோம். எங்க வேலையை பார்த்து உங்களால பாராட்டாம இருக்க முடியாது. எங்க வீட்டுல உள்ளவங்களை கூப்பிட்டு எங்க பெருமையா அவங்க வாயாலேயே சொல்ல வைப்போம். இவ்ளோ புத்திசாலிங்களுக்கு என் கடையில வேலை இல்லைங்க, வேற இடத்த போய் பாருங்க. அப்படி சொல்லாதம்மா, ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, எங்க வேலை உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஐயோ, உங்களை பார்த்தா நீங்க புத்திசாலித்தனமா வேலை செய்யற மாதிரி தான் தெரியுது. ஆனா என்ன பண்றது, உங்களுக்கு என்கிட்ட வேலை இல்லையே, அதுதான் சொல்றேன். தயவு செஞ்சு கடுப்பேத்தாம கிளம்புங்க அப்படின்னு சரோஜா கை எடுத்து கும்பிட்டான். வேற வழியே இல்லாம மாமியார் மருமக சாரதா அனாமிகா சேர்ந்து அந்த இடத்த விட்டு வேற இடத்துக்கு போனாங்க. என்ன இது, வேலை கொடுங்க, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலன்னு சொன்னா அந்த பொம்பளை வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவதான் சொன்னாலே, நம்மள மாதிரி புத்திசாலிங்களுக்கு அங்க வேலை இல்லன்னு. அது ரொம்ப கெட்டியா சொன்னாங்க இல்லாத. நம்மள பார்த்ததுமே நம்ம ரொம்ப புத்திசாலிங்கன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதான் நம்மளுக்கு வேலை கொடுக்கல. அவ வேலையை கொடுத்துட்டா அப்புறம் அவ என்ன பண்ணுவா? ஒன்னே ஒண்ணு, நம்ம புத்திசாலித்தனத்துக்கு அவளோட வேலையை கேட்கல, அதுதான் பண்ண தப்பு. இப்ப நம்ம எங்க போறோம்? கால் போன போக்குல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். வேலை எங்க கிடைக்குதோ அங்க வேலை செய்வோம், புத்திசாலிங்கன்னு பேரை சம்பாதிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு மாமியாரும் மருமகளும் கொஞ்சம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு டிராவல் ஆஃபீஸ் வந்தது. சாரதா சந்தோஷப்பட்டு, மருமகளே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு. எங்க அத்த, ரோட்ல குப்பை பொறுக்கிற வேலையாத்த? இல்லடி, அங்க பாரு அப்படின்னு மாமியார் சாரதா சொன்னதும் மருமக அந்த பக்கம் திரும்பி பார்த்தா. ஒரு டிராவல் ஆஃபீஸ் அங்க இருந்தது. அத்த, அங்க ஒரு டிராவல் ஆஃபீஸ் இருக்கு. நம்ம புத்திசாலின்னு பேர் எடுக்கக்கூடிய இடம் இதுதான்டி, வா போலாம் அப்படின்னு சொல்லி மாமியார் சாரதா அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த டிராவல் ஆஃபீஸ்க்குள்ள வந்தாங்க. அங்க அந்த டிராவல் ஏஜென்சியோட முதலாளி சுதர்ஷன் உட்கார்ந்திருந்தார். அவங்க கிட்ட வந்திருந்த மாமியார் மருமகளை பார்த்தாரு. வாங்க வாங்க, உட்காருங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் உட்கார்ந்துட்டாங்க. அனாமிகா மாமியார் காதுல விழற மாதிரி, இது என்னதாத்த, நம்ம வேலை தேடி வந்தா இந்த சார் நம்மள உட்காரலாம் சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏண்டிமா, இதுல புரியாததுக்கு உனக்கு என்ன இருக்கு? நம்ம எவ்வளவு புத்திசாலிங்கன்னு நம்ம முகத்தை பார்த்ததும் அந்த சாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மள உட்கார சொல்லிட்டாரு. நீ எதுவும் பேசாம உட்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேப்போம் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா மௌனமா உட்கார்ந்துருந்தா. அதுக்குள்ள ஒரு ஆபீஸ் பாய் வந்து ரெண்டு பேருக்கும் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு கொடுத்தான். ரெண்டு பேரும் ரொம்ப குழப்பமா பாத்துட்டு இருந்தாங்க. தம்பி, நான் வந்த விஷயத்த பத்தி அப்படின்னு சாரதா விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணாங்க. அப்போ சுதர்ஷன் குறுக்கிட்டு, நீங்க என்னோட டிராவல் ஆபீஸ்க்கு எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு முழுசா புரிஞ்சுது. நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, ஏதாவது இருந்தா நம்ம அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கூல் ட்ரிங்க்ஸ குடிங்க. அத்த, ஏதோ தப்பா இருக்கு, நம்ம வந்த விஷயத்த முதல்ல சொல்லிடலாமா? நீ கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? இங்க வேலை தேடி வர்றவங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மூடிக்கிட்டு குடி, நம்ம புத்திசாலிங்க, அந்த விஷயத்த மறந்துடாத. சரிங்க அத்த அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சாங்க. அதை பார்த்து சுதர்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இப்போ சொல்லுங்க மேடம், நீங்க எங்க போலான்னு இருக்கீங்க? நீங்க எத்தனை பேர் போலான்னு இருக்கீங்க அப்படின்னு சுதர்ஷன் கேட்டதும் மாமியாரும் மருமகளும் குழப்பத்தோட முகத்தை பாத்துக்கிட்டாங்க. அவங்களை அப்படி பார்த்ததும் சுதர்ஷனுக்கு கொஞ்சம் டவுட் வந்துச்சு. ஆனாலும் மறுபடியும் கேட்டாரு. மேடம், நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லாம இருக்கீங்களே. நாங்க உங்க ஆபீஸ்க்கு வந்தது
உங்களை மாதிரி பெரிய மனுஷங்க என்னோட டிராவல் ஆஃபீஸ்க்கு எதுக்கு வருவீங்கன்னு புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாள் இல்லைங்க. சொல்லுங்கள், டிக்கெட் எந்த ஊருக்கு புக் பண்ணணும், எத்தனை பேருக்கு புக் பண்ணணும், உங்களுக்கு அப்பர் வேணுமா ஸ்லீப்பர் வேணுமா அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் அனாமிகா மெதுவாக சாரதாவோட காதில் சொன்னான். அத்தை, இந்த ஆளுங்க நம்ம டூர் போகிறதுக்கு வந்தோம்னு நினச்சிட்டு இருக்கோம், இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. ஆமாம் மருமகளே, உண்மையை சொல்லணும், எனக்கு இப்போதான் புரிஞ்சு போச்சுமா. மாமியார் மருமகளும் எழுந்திருச்சு நின்னாங்க. அவங்கள குழப்பத்தோடு பார்த்தாரு சுதர்ஷன். இங்கே பாருங்க, என் பேர் சாரதா, இவ என் மருமக அனாமிகா, நாங்கள் மாமியார் மருமக. சரிங்க, அது ஏன் எழுந்து நின்றுட்டு சொல்கிறீங்க, உட்காந்துட்டே சொல்லலாமே. அது இல்லைங்க, முதல்ல எங்கள் அத்தை சொல்கிறது கேளுங்க, அதுக்கப்புறம் பாக்கி விஷயங்களை பற்றி பேசிக்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சுதர்ஷன் சொன்னதும் சாரதா பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கேட்டுட்டு சுதர்ஷனுக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா அவனுக்கு கோபம் கூட வரல, பரிதாபமாக இருந்துச்சு. நீங்கள் ரெண்டு பேரும் புத்திசாலி நிரூபிக்கிறதுக்காக வெளியே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு வேலை தேடுறீங்களா? ஆமாப்பா. சரிங்க, உங்கள் பையனையும் உங்கள் புருஷனையும் இங்கே வர சொல்லுங்கள். நீங்கள் புத்திசாலி தான், மருமகளுக்கு ஏற்ற மாமியார், மாமியாருக்கு ஏற்ற மருமகள்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். வேணும்னா இது எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி அதில் கையெழுத்தை போட்டு அவங்க கையிலே ஒப்படைச்சிடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சார், நாங்கள் ரெண்டு பேரும் புத்திசாலிங்கன்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க சார். நீங்கள் எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க, நாங்கள் அந்த வேலையை செய்கிறோம், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்போ நாங்கள் அவங்கள வர சொல்கிறோம், அப்போ நீங்கள் சொல்கிறத சொல்லுங்க அப்படின்னு மாமியாரும் மருமகளும் சுதர்ஷனை கெஞ்சி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது சுதர்ஷன் அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு தூசி படிஞ்ச பஸ்ஸு கிட்ட வந்தார். ரெண்டு பேரும் அந்த பஸ்ஸு கிட்ட வந்தாங்க. இங்கே பாருங்க, இந்த பஸ் இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருக்கு, கல்யாண வீட்டில் இதை பார்த்தாங்கன்னா இது பஸ்ஸு தானான்னு அவங்களே அசந்து போயிடணும். கண்டிப்பா சார் அப்படின்னு சொன்னதும் சுதர்ஷன் அங்கிருந்து கிளம்பி தன்னோட சீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு மணி நேரம் போச்சு, சுதர்ஷன் வந்து பார்த்தாரு. மாமியாரும் மருமகளும் அந்த பஸ்ஸை பழைய இரும்பு கடைக்கு போகிற மாதிரி தயார் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்து சுதர்ஷனுக்கு கோபம் வந்துருச்சு, பல்ல கடிச்சாரு, ஒரு ராடை எடுத்தாரு. அதை பார்த்து மாமியாரும் மருமகளும் அங்கிருந்து ஓடிட்டாங்க. ஓடி வந்தவங்க ஒரு தாபா கிட்ட வந்து சேர்ந்தாங்க. அத்தை, நம்ம பார்க்க அழுக்கா இருக்கும், முதல்ல கை கால்களை போய் கழுவிக்கலாம். அதோ மருமகளே, அங்கே தண்ணி இருக்கு வா அப்படின்னு சொல்லி மாமியாரும் மருமகளும் அங்கே வந்து கை காலை சுத்தமாக கழுவுனாங்க. உணவகத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அந்த உணவகத்துல வேலை செய்யற சந்திரு மாமியார் மருமக கிட்ட வந்து, என்ன சாப்பிடுறீங்க? நாங்க சாப்பிட வரல. உங்க கோலத்தை பார்த்தாலே தெரியுது வேலை செய்யதான் வந்திருக்கீங்கன்னு. இன்னைக்கு சப்பாத்தி செய்யறவங்களும் லீவு வரல, ஹோட்டல்ல சாப்பிடவும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு சப்பாத்தி செய்ய வரும் இல்லையா? அடடே, சப்பாத்தியை நாங்க அற்புதமா சுடுவோமே, என் மருமக இருக்காளே, சப்பாத்திய நிலா மாதிரி வட்டமா சுடுவா தெரியுமா? சரி, ரெண்டு பேரும் உள்ள போங்க, சப்பாத்தியே நல்லபடியா செய்யுங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் சப்பாத்தி சூட போயிட்டாங்க. சாரதா தண்ணி அதிகமா ஊத்தி மாவை பெச பெசன்னு பெசஞ்சாங்க. அனாமிகா இந்த பக்கம் நெருப்புல சப்பாத்திய டைரக்டா போட்டு கருகருன்னு செஞ்சா, தீஞ்ச ஸ்மெல் வெளியே வந்துச்சு. இது என்ன தீஞ்ச ஸ்மெல், இவ்வளோ ஹெவியா வருது, உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைச்ச சந்துரு கிச்சன்ல வந்து பார்த்தாரு. அனாமிகா செஞ்சிட்டு இருந்த சப்பாத்தி எல்லாம் கருகருன்னு இருந்துச்சு. ஏம்மா, சப்பாத்தி நல்லபடியா சுட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னா இங்க என்ன நடக்குது? நான் சப்பாத்தி மாவை பிசையற சார் அப்படின்னு சொல்லி நல்ல தண்ணிய கலந்த மாவை காமிச்சாங்க. நான் சப்பாத்திய சுட்டுக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி தீஞ்சு போன சப்பாத்திய காமிச்சுக்கிட்டு இருந்தா. ரெண்டையும் பார்த்துட்டு சந்துரு தலையிலே கைய வச்சாரு. அமாவாசைக்கு நல்லா கருப்பா இருக்கும்ல அப்படின்னு சொன்னதும் சந்துரு அழுதுகிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அவங்க முட்டாள்தனத்துக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டாரு. அவரோட கவலையை புரிஞ்சுக்கிட்ட மாமியாரும் மருமகளும் அந்த இடத்த விட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டில இருந்த அப்பா புள்ளைகிட்ட அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா புள்ள ரமேஷும் பிரசாதும் சிரிச்சாங்க. அனாமிகா சாரதா ரெண்டு பேரும் வெளியில போய் நாங்க ரொம்ப புத்திசாலி அப்படிங்கறத காமிக்க என்ன பாடுபட்டாங்களோ அத அப்பா புள்ள ரெண்டு பேரும் கேட்டு கெக்கபுக்கன்னு சிரிச்சாங்க. இப்படி வீட்டுல கணவன்கள் புத்திசாலி இல்லன்னு சொன்னதுக்கு நாங்க முட்டாள்கள் இல்ல அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக இந்த மாமியார் மருமக சாரதா அனாமிகா ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வேலை தேடுற பிரயத்தனத்துல நிறைய பேருக்கு இம்ச குடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ அனாமிகா சாரதா
புத்திசாலிங்களா இல்ல முட்டாள்களா, நீங்களே சொல்லுங்க. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.